வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேவிகேஷன் கமெண்ட்ஸ். செலினியம் வெப் டிரைவர்ல நேவிகேஷன் கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோலயே செலினியம் வெப் டிரைவர்ல இருக்கிற பேசிக் கமெண்ட்ஸ், கெட் கமெண்ட் எப்படி இருக்கும், டிரைவர் டாட் கெட் எப்படி யூஸ் ஆகும், டிரைவர் டாட் கெட் டைட்டில் எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோல அதோட தொடர்ச்சியா நேவிகேட்ல எப்படி டூ கமாண்ட் எப்படி யூஸ் ஆகுது, ஃப்ரம் எப்படி யூஸ் ஆகுது, பேக் எப்படி பண்றது, ரெஃப்ரெஷ் எப்படி பண்றது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி, நான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணுங்கிற தேவையில்லை. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம். சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டியில் போய் செலினியம் வெப் டிரைவரை செட் பண்ணுறேன். அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத பார்த்து வெப் டிரைவர் டாட் கெக்கோ டிரைவர்னு செட் பண்ணுறேன். இந்த கெக்கோ டிரைவருங்கிறது தான் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருங்கிறது தெரியும். இந்த இடத்துல லைன் நம்பர் 11, லைன் நம்பர் 11 வந்து வெப் டிரைவர் டிரைவர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் அப்படின்னு கொடுக்கறது டைனமிக் பைண்டிங். இங்கே வெப் டிரைவருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ், அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஒரு கிளாஸ் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். இந்த இடத்துல டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா டிரைவர் டாட் கெட் அப்படின்னு கொடுத்து பைலகம் வெப்சைட்டை முதல்ல ஓப்பன் பண்ணுறோம். ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் பைலகம் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். அதோட டைட்டில் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நான் அது சும்மா அதோட டைட்டில் பைலகம் ஹைஃபன் பெஸ்ட் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா அதே வெப் ப்ரௌசர்ல செலினியம் அதாவது ஃபயர்ஃபாக்ஸ்லயே டிரைவர் டாட் கெட்னு கொடுத்து கூகுள் டாட் காம் ஓப்பன் பண்றேன். கூகுள் டாட் காம் ஒரு சர்ச் இன்ஜின், எஸ்சி அப்படின்னு நம்ம டைட்டில் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அதோட டைட்டில் பிரிண்ட் பண்ணி பார்த்தா எஸ்சின்னு பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சும்மா டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி எஸ்சின்னு பிரிண்ட் பண்ணும் அப்படின்னு. இப்போ நேவிகேஷன் கமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ நேவிகேஷன் கமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு டிரைவர் டாட் அப்படின்னு கொடுத்தா நேவிகேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நேவிகேட் அப்படின்னாலே மூவ்மெண்ட். மூவ்மெண்ட்ங்கிறது என்ன மூவ்மெண்ட் அப்படின்னா ப்ரௌசர்ல மூவ்மெண்ட். இப்போ ப்ரௌசர் மூவ்மெண்ட்னா ப்ரௌசர் மூவ்மெண்ட் அப்படின்னு பேசுறது மவுஸ் மூவ்மெண்ட்ஸ் இல்ல, மவுஸ் மூவ்மெண்ட்ஸோ இல்ல, நீங்க கர்சரை மூவ் பண்றதோ இல்ல. என்ன மூவ்மெண்ட் அப்படின்னா ப்ரௌசரை ஓபன் பண்ணி பார்த்து ப்ரௌசர்ல இருக்கிற இந்த லெப்ட் சைடு டாப் லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஆரோ இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ இந்த ரெஃப்ரெஷ் இந்த மூணும் இருக்கு இல்லையா, இந்த மூமெண்ட். அப்போ நான் இதை கிளிக் பண்ணுனா பேக் போகலாம், இதை கிளிக் பண்ணுனா ஃப்ரண்ட்டுக்கு போகலாம், கோ ஃபார்வேர்ட் ஒன் பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அதே மாதிரி கோ பேக் ஒன் பேஜ், ரைட் கிளிக் ஆன் புல் டவுன் டு ஷோ ஹிஸ்ட்ரி இந்த கொடுத்துருக்காங்களா, ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற ரீலோட் கரண்ட் பேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்களா. இந்த மூணையும் நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நேவிகேஷன். அந்த கமெண்ட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னா ரொம்ப ஈஸி. டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நேவிகேட்டுங்கிறது இது மேலேயே கர்சரை மூவ் பண்ணி பார்க்கலாம். ஒரு அப்டிராக்ட் நேவிகேட்டுங்கிற மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் எங்க இருக்குன்னா ஓஆர்ஜி டாட் ஓபன் கியூஏ டாட் செலினியம் டாட் வெப் டிரைவர்ல நேவிகேட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அப்போ இந்த மெத்தடோட ரிட்டர்ன் டேட்டா டைப் என்ன அப்படின்னா இது ஒரு நேவிகேஷன் ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்டை இது ஒரு அப்டிராக்ட் கிளாஸ் நேவிகேஷன்ங்கிறது, அந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்ட அதாவது கிடைச்சிருக்கிற வெப்சைட்ல இருந்து பேக் போறோம். பேக் போகணும்னு நினைச்சா பேக் அப்படின்னு நேவிகேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னா டிரைவர் டாட் நேவிகேட்னு கொடுக்குறோம் இல்லையா. இப்போ நான் டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுக்குறேன். டிரைவர் டாட் நேவிகேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நேவிகேட் டாட் அப்படின்னு கொடுத்தா நேவிகேட் ரிலேட்டடா என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா பேக் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ஃபார்வேர்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, ரெஃப்ரெஷ்னு ஒரு மெத்தட் இருக்கு, டூ அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, டூல இன்னொரு மெத்தட் இருக்கு. மீது எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். நமக்கே தெரியும் இந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். அப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா செலினியம் வெப் டிரைவர்ல இருக்கிற நேவிகேஷன் கமெண்ட்ஸ் ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லலாம். அப்போ பேக் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பேக் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, கோ பேக் ஒன் பேஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் பேக். அதாவது இந்த லெஃப்ட் கோ பேக் ஒன் பேஜ்னு போட்டிருந்தாங்க இல்லையா, இந்த லெஃப்ட் ஆரோ, இந்த லெஃப்ட் ஆரோவை எப்படி ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணுறது அப்படின்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக்னு கொடுத்தா போதும். அப்போ நமக்கு அந்த மெத்தட் என்ன யூஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஃபார்வர்ட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா கோ பேக்குங்கிறதுக்கு பதிலாக கோ ஃப்ரண்ட் ஒன் பேஜ் அவ்வளோதான். ரைட் அதாவது லெஃப்ட் ஆரோவுக்கு பதிலாக ரைட் ஆரோவை கிளிக் பண்ணுறது, கோ ஃபார்வர்ட் ஒன் பேஜ்னு கொடுத்துருந்தாங்கல்ல அதை கிளிக் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணுறது எப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுங்கிறது டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வேர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு போயிடலாம். இப்போ இருக்கிற பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்றது அப்படின்னா டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ரெஃப்ரெஷ்னு கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க கோ பேக் ஃபார்வேர்ட்லாம் சொல்லிட்டீங்க, அதே மாதிரி எனக்கு இந்த சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு போகணும்னா நான் எப்படி போறது அப்படின்னா எந்த சைட்டுக்கு போகணுமோ டூன்னு கொடுத்து அந்த சைட்டோட நேமை கொடுத்துக்கலாம். இவ்வளவுதான் நேவிகேஷன் கமெண்ட்ஸ்.
இந்த நேவிகேஷன் கமெண்ட்ஸ்ல அங்கங்க டிரைவர் டாட் கெட் டைட்டில் டிரைவர் டாட் கெட் டைட்டில் கொடுத்துருக்கிறது. நேவிகேட் ஆயிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அப்போ இந்த பேஜ்ல இருந்து நான் முதல்ல பைலகம் வெப்சைட் ஓபன் பண்றேன், அதோட டைட்டில் என்னங்கறத பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறமா google.com ஓபன் பண்ணி பாக்குறேன், அதோட டைட்டில் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். இப்போ பேக் வந்துட்டேன். அப்போ பேக் வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்னா google.com ல இருந்து பைலகம் போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ பேக் போனதுக்கு அப்புறம் அந்த பேஜோட டைட்டில் எடுத்து பார்த்தா பைலகமோட பேஜ் டைட்டில் வருதா அப்படின்னு பாக்குறேன். திரும்ப பைலகம்ல இருந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், ஃபார்வர்ட் பண்ணா நான் வந்து google.com திரும்ப போயிட்டேன். அப்போ அதுக்கப்புறமா கெட் டைட்டில் கொடுத்து பார்த்தேன்னா கூகுளோட பேஜ் டைட்டில் வருதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் அங்கங்க இந்த system.out.println மெத்தட்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின், நேவிகேஷன் கமெண்ட்ஸ்ல கேட்கிற ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின், driver.navigate.2 நீங்க கொடுக்கறதும், இதாவது லைன் நம்பர் 22 இருக்கிற இந்த லைனும் லைன் நம்பர் 15 இருக்கிற டிரைவர் டாட் கெட்டும் ஒரே வேலையை தானே செய்யுது. டிரைவர் டாட் கெட்னு கொடுத்து பிராக்கெட்ல வெப்சைட் பேர் கொடுக்குறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு போறீங்க. டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூனு கொடுத்து விக்கிபீடியா நீங்க கொடுத்துருக்கேன்னா இந்த வெப்சைட்டுக்கு போறீங்க. அப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கெட் மெத்தட் அண்ட் நேவிகேட் டாட் டூ மெத்தட் இன் செலினியம் வெப் டிரைவர் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். இந்த இன்டர்வியூ கொஸ்டினுக்கான பதில் என்னன்னா, டிரைவர் டாட் கெட் கொடுத்தீங்கன்னா பேக் போக முடியாது. இப்ப நான் டிரைவர் டாட் நேவிகேட் கொடுத்துட்டேன்னா இப்ப என்ன அர்த்தம்னா, நேவிகேஷன் டிரைவர் டாட் நேவிகேட்ங்கிறது நேவிகேஷன் ஆப்ஜெக்ட்ல ஒர்க் பண்றோம் அப்படிங்கறதுனால இந்த நேவிகேஷன் ஆப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி என்ன வெப்சைட் இருந்துச்சு, இதுக்கு பின்னாடி என்ன வெப்சைட் இருந்துச்சுங்கிறத மைண்ட்ல வச்சிருக்கோம். அப்படி மைண்ட்ல வச்சிருக்கிறதுனால டிரைவர் டாட் நேவிகேட் டாட் டூ கொடுத்தீங்கன்னா இந்த கோ பேக் இல்ல ஃபார்வர்ட் இதை பண்றோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். driver.navigate.2 கொடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த இடத்துல driver.navigate.back அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து பேக் போகும். ஆனா driver.get கொடுத்துட்டு பேக் கொடுத்தேன்னா பேக் போகாது. அது வந்து அதுதான் இதுல இருக்கிற ஒரே வசதி. ஃபார்வர்ட் பண்றதுக்கும் பேக்வர்ட் போறதுக்கும் ப்ரௌசரோட ஹிஸ்டரி எடுத்து யூஸ் பண்றதுக்கு இந்த driver.navigate.2 யூஸா இருக்கும். அதுக்கு டிரைவர் டாட் கெட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. இதுதான் இது ரெண்டுத்துக்குமான ஒரே வித்தியாசம். வேற எந்த வித்தியாசமும் சொல்லிக்கிற மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே வந்து ஃபுல் பேஜ் லோட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ரெண்டுமே பேஜ் லோட் ஆனோடனே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வெப்சைட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இவ்வளவுதான் இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப பேசிக்கான செலினியம் வெப் டிரைவர்ல இருக்கிற நேவிகேஷன் கமெண்ட்ஸ். அப்போ நீங்க ஒரு பேஜை இதுல என்னென்னலாம் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பேஜை எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம டிரைவர்ல வந்து நேவிகேட்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது நேவிகேஷன் ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் வந்து ரெஃப்ரெஷ்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நீங்க முந்தின பேஜுக்கு போறது எப்படின்னு கேட்பாங்க. டிரைவர் டாட் நேவிகேட் டாட் பேக் இருக்கு. அடுத்த பழைய முந்தின பேஜுக்கு வந்துட்டீங்க, திரும்ப ஃப்ரண்ட் பேஜுக்கு போகணும், டிரைவர் டாட் நேவிகேட் டாட் ஃபார்வர்ட்னு ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கறத நம்ம சொன்னா போதும். அதோட சேர்ந்து இப்ப நான் சொன்ன இந்த கெட்டுக்கும் நேவிகேட் டாட் டூங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சா போதும். இது தவிர நேவிகேஷன்ல கேட்கிற நேவிகேஷன் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் எதுவும் செலினியம்ல இருக்காது. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் தொடர்ச்சியா செலினியம் வீடியோஸை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.